ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா விளாக்ஸ் நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் சுட்ட சப்பாத்தி வந்து மீந்து போயிடுச்சு இப்போ நான் அந்த தான் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறேன் எக் நூடுல்ஸ் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மீந்து போன சப்பாத்தியில தான் செய்யணுன்ட்டு இல்லை இப்போ நம்ம சப்பாத்திக்கு வந்து என்ன சைட் டிஷ்னே செய்யறதுன்னு தெரியலனா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கையிலேயே கூட சும்மா பிச்சு போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மசாலாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி எக் கொத்து சப்பாத்தி ரெடி இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்